வணக்கம் பாதுரஸ் நான் நினைக்கிறேன்னு சொன்னால் பெருகலில் அதாவது பெருகல் பிரதேசத்தில் பெருகலுக்கு இங்கே வெட்டிக்கிலோ ட்ரிங்கோ போர்டரில் நிற்கிறேன். எங்கே போய் கொண்டு இருக்க சொன்னால் சைக்கிளில் தான் போய் கொண்டு இருக்கிறேன். எங்கன்னு சொன்னால் இந்த அதாவது இந்த ரோட்டில் வந்து பார்த்துட்டுன்னா நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து இந்த சோளங்கள் விற்கிறது அதே போல் நாவப்பழம் விற்கிறது அப்படியான விஷயங்கள் தான் நிறையவே நான் வந்து பார்த்து கொண்டு போகிறது. அப்போ அதால் வந்து அந்த பிள்ளைகளை பற்றி ஒரு சின்ன வீடியோ வந்து கவர் பண்ண வந்திருக்கேன். அதே போல் வந்து பெருகல் கோயிலுடைய வரலாறு தொடர்பாகவும் ஒரு காணொலி நடுப்பம் மட்டும் தான் வந்தேனான். அந்த ஒரு வீடியோ மிக விரைவில் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் அதே போல் ஃபேஸ்புக்லேயும் வேணும். இந்த ஒரு வீடியோவும் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகே, நம்மளுடைய யூடியூப் தளத்தை வந்து இப்போ தான் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ. எவ்வளோ சோளங்கள் அவிச்சவளோ? 100 ரூபாயா? ஆரம்பத்தில் 20 ரூபா போன சோளம் 100 ரூபாய் 5 கிலோ. இப்போ 100 ரூபாய் கொண்டு தான் போகுது. என்ன தோட்டத்தில் செய்கிறதா இல்லை நீங்கள்? நீங்கள் தோட்டம் செய்யாமலுக்கு மற்ற கட்டை வாங்கி முதலாவது அப்போ தோட்டத்திலேயே 60 ரூபா போகுது. இப்போ தோட்டத்தில் 60 ரூபா போனால் அப்போ நம்ம 100 ரூபாயில் விற்கிறது இல்லை பிரச்சனை. என்ன எல்லாத்துக்கும் மேலே தானே இப்போ எல்லாத்துக்கும் சொன்னால் இப்போ பசல இல்லை, அடுத்தது வந்து இப்போ தண்ணிக்கும் மேலே தான். இப்போ சரி பிள்ளைல என்ன படிக்குதா இல்லை? பள்ளிக்கு போகிறவங்க இன்றைக்கு சனிக்கிழமை பள்ளி உங்களோட பேர் என்னம்மா? தனுஷியா. எத்தனை படிக்கிறீங்க? செண்டா மண்டா. தம்பி? நாலாம் மண்டா. தம்பி பேர் என்ன? எங்க எடுத்து பாருங்க சோளங்கள்ல இந்த இதுக்குள்ள இந்த கள்ளி கங்காலு கல்லிமலை கங்காலு ஓ அது கங்காலு கொஞ்சம் பேர் இந்த பின்னுக்கு இருக்கு தோட்டத்துக்கு அது சரி அதுல மேல இருந்து ஏத்திக்கணும். எனக்கு இந்த காலையில் அது அவங்க ஏத்துக்கணும் 60 ரூபா அப்படி தராங்க. ஏத்துக்குறி சேர்த்து தான் கொடுக்குறாங்க. அவங்க ஏத்தி வரதுக்கு சேர்த்து கொடுக்குறாங்க. என்ன கால் என்ன பண்ணி கால் நடக்கல அது மூட்டைகளால விழுந்தது. மூட்டைகளால விழுந்தது விழுந்து தையல் போட்டுக்கோந்தா அதுல நீ இந்த கால் வீங்கிது வீங்கிட்டு அதனால் அவங்க இதில் அங்கே வந்தால் 50 ரூபா 10 ரூபா பண்ணுங்க. எனக்கு சைக்கிள் தள்ளி வரல இந்த சைக்கிள் உருட்டி போய் வேண்டியதே இல்லை. அது சரி அவங்க மோட்டைகள் ஏற்றி கொண்டு வரான் பிள்ளைக்கு நடந்த காலில் பிள்ளைக்கு இந்த இது சைக்கிள் விளையாடுன மாதிரி காலை விட்டுட்டேன். ஏதோ போகுது ஒரு மாதிரி தொழில் போகுதா என்ன ஒரு மாதிரி இன்றைக்கு கைமுழுத்தம் இல்லாமல் தம்பி கைமுழுத்த 50 ரூபா நாங்கள் இல்லை பிரச்சனை இல்லை நம்மளோட காசு காய் பிரச்சனை இல்லை. நான் நீ இதை வச்சு கொடுங்க எடுக்கிறாங்களுக்குள்ள வச்சு கொடுங்க இஷ்டாண்டில் சைக்கிள் வாங்கிடு கை முடிந்த நம்மளா அது சரி எல்லாம் நல்லா அமைச்சு உங்களுக்கு என்ன சமுத்தி அது நினைக்குதான் என்ன சரி பாப்பு நான் காய்ச்சி பார்க்கணும் யாரு பாருனா காலையில் பாரு அப்படின்னா